ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொய்யா பழத்தை வச்சு கொய்யாப்பழம் ஜாம் தான் செய்ய போகிறோம். கடையில் கோவா மிட்டாயின்னு விற்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டு அப்படியே எனக்கு கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு தோசையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா. என் பசங்களுக்கு நான் எப்படி கொடுத்தேன்னா, இது ஒரு சாக்லேட் மாதிரி பண்ணி கொடுத்தேன். நம்ம ஐஸ் கியூப் ட்ரே இருக்கு இல்லையா, அந்த ட்ரேயில் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஆனால் இல்லைனா வெளியில் திரும்பி ஜாம் இதுவாகிடும். திரும்பி அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். குழந்தைங்க எப்போ சாக்லேட் கேட்குறாங்களோ அப்போ அதை ஒன்று எடுத்து கொடுக்கலாம். அவங்களுக்கும் சாக்லேட் சாப்பிட்டேன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். நாமளும் கடையில் வாங்கி கொடுக்குற சாக்லேட் கொடுக்காம நாமளே செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் கிடைக்கும், சத்தும் சேரும். அதனால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் நாட்டு கொய்யா தான் எடுத்திருக்கேன். இது கொய்யா பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பழத்தை நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சா வேகிறதுக்கு சீக்கிரம் வேகும். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்தா அதனோட ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு நல்லா. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம ஸ்பூனாலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். மிக்சியில் ஓட்டினீங்கன்னா அந்த கொட்டை வந்து அடிபடும், அது ஒரு மாதிரி நிற நிறன்னும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரெயினர்லேயே நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பழத்துலேருந்து இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திரும்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எனக்கு கோவா வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்தது, அதனால் இப்படி சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிப்பு இல்லாத கோவாவை எடுத்தோன்னா சர்க்கரையோடைய அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு கலரிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரிக்கிட்டே இருக்கணும். இதில் 1 லெமனை நல்லா கட் பண்ணி புழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். அந்த சாறை இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் நமக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், அதனால் இது நம்ம 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தெறிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மூடி போட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு கலரி கலரி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த தெறிக்கிறதுலாம் நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம கலரிக்கிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சு கலருங்க, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வைங்க. அப்படி சிம்மில் வச்சு நம்ம மாற்றிக்கலாம். மேலே தெரிக்காத அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஜாம் ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி பார்க்கலான்னா, இதை தட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த திக்னஸ் வந்து நம்ம பார்த்தா போதும். இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூலானதுக்கப்புறம் இன்னும் கூட திக்காகும். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உஷாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.